நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி சங்கிலியாண்டபுரம் ராமமூர்த்தி நகரை சேர்ந்த இரும்பு லோடுமன் ஒருவர் பாலக்கரை காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் துபாயில் வேலை செய்து வந்தபோது எனது மனைவி ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வந்தது. இதையடுத்து அங்கிருந்து நான் திருச்சி வந்தேன். இது குறித்து கேட்டபோது எனக்கும் எனது மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தேன். போலீசார் விசாரித்து சமாதானம் செய்தும் வைத்தனர். ஆனாலும் நான் என் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறேன். தற்போது லோடுமேனாக வேலை செய்து வருகிறேன். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேலைக்கு செல்வதற்காக எனது வீட்டிலிருந்து எனது மனைவி இருக்கும் வீட்டு வழியே சென்றேன். அப்போது எனது மனைவி வீட்டிற்குள் யாரோ ஒருவர் செல்வதை பார்த்து கதவை தட்டி கேட்டேன். அப்போது மனைவியும் அவரும் என்னை தாக்கினார்கள். அந்த நபர் காவல்துறையில் பணியில் இருப்பவர், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இது குறித்து போலீசார் கூறுகையில் புகார் அளித்தவரின் மனைவிக்கும் மாநகர காவல்துறையில் எஸ்ஐயாக இருக்கும் ஒருவருக்கும் இடையே கடந்த 7 ஆண்டுகளாகவே கள்ள தொடர்பு இருந்துள்ளது என்றும், அன்று நள்ளிரவு அந்த பெண்ணை பார்க்க சென்றபோது அவரது கணவர் பார்த்ததால் தகராறு ஏற்பட்டுள்ளது, தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.